ஆஸ்கர் விருது பெற்ற பாராசைட் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக புகழ்பெற்ற தென்கொரியா நடிகர் லீ சென் கியூன் தென்கொரியாவின் சியோல் நகரில் உள்ள பூங்கா அருகே காரில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாக சட்டவிரோத போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். தற்போது அவரது மர்ம மரணம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தென்கொரியாவில் கடுமையான போதைப்பொருள் சட்டங்கள் உள்ளன. அந்நாட்டு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட போதைப்பொருளை பயன்படுத்தினால் 6 மாதங்கள் முதல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த நிலையில் லீயின் மனைவி காவல்துறைக்கு அளித்த புகாரை தொடர்ந்து அவரை வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறி தற்கொலை குறிப்புடன் கொண்ட கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த கடிதத்தை வைத்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது. வீட்டில் இருந்து சென்ற நடிகர் லீ சென் கியூனை காணவில்லை என அவரது மனைவி புகார் அளித்திருந்த நிலையில் காரில் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லை வேற ஏதும் காரணமா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறார்கள். லீ சென் கியூன் பாராசைட் படத்தில் பணக்கார தந்தையாக நடித்தார். இதை தவிர ஹெல்ப்லெஸ், ஆல் அப்ளைட் மை வெப் என பல தென்கொரிய திரைப்படங்களிலும் அவர் முக்கிய வேடங்களில் நடித்தார்.